நம்மளால முடியுங்க கூடிய கான்பிடன்ட் நமக்கு இருக்கணும். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும். பாவங்கள் செய்யறோமா, அந்த பாவத்தை விட்டு நம்மளால வர முடியும். புகைப்பிடிக்கிறதுங்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுல இருந்து மீண்டு வரலாம். என்ன எப்ப மீண்டு வர முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுக்காக இதை விடணுங்க கூடிய ஆசை நமக்கு இருக்கணும். அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்காக இந்த புகைப்பிடிக்கிறத நான் விடுறேங்க போது மனசுல ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு வந்து உண்மையிலேயே அது களவே கிடையாது. மிகப்பெரிய மகிழ்ச்சி அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நான் தவறான காட்சியை பார்க்கறத விட்டுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக பொய் பேசுறதை நான் விட்டுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக புறம் பேசுவதை நான் விட்டு விடுறேன். இந்த மாதிரியான பாவ காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக லிவஜஹில்லா அல்லாஹ்வுக்காக மட்டும் நான் விடுறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல ஆணித்தனமா இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய உள்ளத்தை அதை ஆக்கிரமிச்சு இருந்துச்சுன்னா நம்மளுடைய உள்ளம் என்பது ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதனாலதான் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய உள்ளம் தான் உண்மையில் அமைதியான உள்ளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவு கூறக்கூடிய உள்ளம்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக அமல் செய்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக மட்டும் அமல்களை செய்யறது, நல்ல காரியங்களை செய்யறது, அல்லாஹ்வுக்காக மட்டும் பாவ காரியங்களை விடுறது. இந்த இரண்டு விஷயத்தையும் நாம செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல லத்தத்துல் ஈமான், அழகான ஒரு ஈமானிய சுவையை நம்மளுடைய உள்ளத்துல நாம சுவைக்க முடியும். அப்படியான ஒரு சுவையை நாம சுவைச்சிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஒரு பெரிய இன்பமாவே தெரியாது. இன்னைக்கு நாம அந்த ஈமானுடைய சுவையை சுவைக்காதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை நிரப்பி விட்டது. அதற்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஈமானுடைய சுவையை அறிய வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நாம வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ செய்யுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை புதுப்பிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அதிகமா துஆ செய்யுங்க. விசல்லாஸும் சொன்னாங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுங்கிறது சட்டை மாதிரி. அந்த சட்டை எப்படி போட போட இத்து போய் கிழிஞ்சிருமோ அதே போல நம்மளுடைய ஈமானம் அப்படித்தான் பலகீனமாகும். ஈமான் அப்படி பலமாகவே இருக்காது, பலகீனமாகக்கூடிய சிச்சுவேஷன் வரும், பாவங்கள் செய்யக்கூடிய நிலை வரும். ஒரு முஃமின் என்ன செய்வானா அதை உணர்ந்து கொள்வான். உடனே முஹாசபத்து நஃப்ஸ், உடனே அவனை கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். கேள்வி கேட்டு, என்னுடைய ஈமான் வறுமையில இருக்குது, என்னுடைய ஈமான் குறைவாக இருக்குது, நான் பாவங்கள் அதிகமா செய்யறேன், பாவங்கள் எனக்கு அதிகமாக விருப்பமா இருக்குது, தொழுகையும் குர்ஆனும் இது மாதிரியான நல்ல காரியங்கள் எனக்கு வந்து உள்ளத்துல வெறுப்பை ஏற்படுத்துது, இந்த மாதிரியான விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய ஈமான் வறுமையில் இருக்கின்றது, என்னுடைய ஈமானை நான் இழந்து கொண்டிருக்கின்றேன் என்ற கவலை அவனை ஆட்கொள்ளும். அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீளுவான். தூபு இலல்லாஹி தௌபத்துன் நஸ்வஹா என்ற இந்த வசனம் அவனுக்கு ஞாபகம் வரும். அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வரும். என்னிடம் வாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுறான் இல்லையா, அந்த அழைப்பு அவனுக்கு ஞாபகம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீளுவான், தொழுகையில போய் அமருவான், சுஜூதுல உட்கார்ந்து அழுகுவான். இப்படியான ஒரு நல்லடியான மாறும் பொழுது அந்த இதயம் என்கிறது அப்படியே தூய்மைப்படுத்தப்பட்ட இதயமாக, புதுப்பிக்கப்பட்ட ஈமானாக அந்த ஈமான் மாறும். மீண்டும் அவன் நல்ல அமல் செய்யக்கூடியவனாக இருப்பான். இப்படியே தொடர்ந்து மரணம் வரை அவன் போராடிக்கொண்டே இருப்பான். இதுதான் அந்த போராட்டம் தான் வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ்.